வேதாகமம் கற்களும் ஸ்கிரிப்சர்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் ஐந்தாவது நாளுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். யாத்திராகம புத்தகம் 4:25 அப்பொழுது சிப்போரால் கருக்கான கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எறிந்து நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்று சொன்னான். இந்த வசனத்தினுடைய பின்புலம் உங்களுக்கு நன்கு தெரியும். மோசேவும் அவனுடைய மனைவியும் பிள்ளைகளும் 80 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் எகிப்து தேசத்திற்கு வருகிறார்கள். எகிப்து தேசத்திற்கு வரும்போது ஆண்டவர் மோசேவை கொல்ல பார்த்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மோசேயினுடைய மனைவி செய்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அங்கிருக்கிற ஒரு கல்லை எடுத்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணுகிறார். இந்த விருத்த சேதனம் ஏன் என்று சொன்னால், ஆதியாகமும் 17வது அதிகாரத்தில் ஆபிரகாமோடு தேவன் ஒரு நித்தியமான ஒரு உடன்படிக்கை செய்கிறார். தலைமுறை தலைமுறைக்கும் நீ இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி உடன்படிக்கையுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவென்று சொன்னால், 2 மனிதர்களுக்குள்ளே இருக்கிற கண்டிஷனை தான் உடன்படிக்கை என்று அழைக்கிறோம். அந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக இந்த 2 பிள்ளைகளுக்கும் இதை செய்வதை இந்த இடத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கு 5வது நாளாக நாம் பார்க்கிற கல் என்னவென்று சொன்னால், அது உடன்படிக்கையின் கல், த ஸ்டோன் ஆஃப் காவனன்ட். இந்த கல் எதற்காக ஒப்பிடப்படுகிறது? நீங்கள் உடன்படிக்கையுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டால் மாத்திரம்தான் இந்த கல் எதற்கு அர்த்தம் என்று சொல்லி நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். உடன்படிக்கையுடைய அடையாளம் என்னவென்று சொன்னால், 2 பேர், ஒன்று ஆண்டவர் ஒரு கண்டிஷன் வைக்கிறார், மனிதன் ஒரு கண்டிஷனை செய்ய வேண்டும். ஆண்டவர் வந்து ஆபிரகாமோடு சொல்லும் போது சொல்லுகிறார், நான் உங்களுக்கு தேவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால், இப்படிப்பட்ட உடன்படிக்கை நித்திய நித்தியமாக உங்கள் ஆண் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? 8வது நாளை விருத்த சேதனம் பண்ண வேண்டும். நுனித்தோலை அறுத்து அந்த விருத்த சேதனத்தை 8வது நாளில் ஆண் பிள்ளைகளுக்கு நிறைவேற்ற வேண்டும். இப்படிப்பட்ட நித்திய உடன்படிக்கையை ஆபிரகாமும் ஆண்டவரும் மேற்கொண்டிருக்கிறார். அதை வந்து மோசே செய்ய மறந்து விட்டதுனாலே அதை இந்த இடத்துல சிப்போரால் செய்கிறார். இந்த உடன்படிக்கைக்கு நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த உடன்படிக்கையின் கல் என்னவென்று சொன்னால், நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், விருத்த சேதனத்திற்கு 2 அர்த்தங்கள் உண்டு. ஒன்று, தெஹேரா அரமிக் என்ற வேர்டில் பியூரிஃபிகேஷன், அதாவது சுத்திகரித்தல். இன்னொன்று, கன்ஃபர்மேஷன் ஆஃப் த ரிலேஷன்ஷிப், உறுதிப்படுத்தப்படுதலும் சுத்திகரிக்கப்படுதலும் மிக முக்கியமான ஒரு காரியம். நீங்கள் கேட்டபடி மாம்சத்திற்குரிய விருத்த சேதனத்தை ஆண்டவர் புதிய ஏற்பாட்டிலே சொல்லவில்லை, ஆவிக்குரிய விருத்த சேதனத்தை ஆண்டவர் விரும்புகிறார். என்ன விருத்த சேதனம்? இவள் செய்கிற ஒரு காரியம் என்ன சொன்னால், நுனித்தோலை அறுத்து அப்படின்னு சொல்லி. அந்த நுனித்தோல் அறுக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா, அதை சுற்றில் அந்த ஃபோர்ஸ்கின், அந்த நுனித்தோல் எதற்கு அடையாளமாக ஒப்பிடப்படுது? அன்கிளீனஸ், அதாவது அசுத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. நம் இருதயத்தை சுற்றிலும் நம்மை அசுத்தப்படுத்துகிற, தீட்டுப்படுத்துகிற, துக்கப்படுத்துகிற காரியங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா, அதை சுற்றிலும் கவர் பண்ணி இருந்துச்சுன்னா, அதை அறுத்து எரிய வேண்டும். அப்போதான் இந்த சுத்திகரிப்பை செய்ய முடியும். இந்த சுத்திகரிப்பு தான் இந்த விருத்த சேதனத்துக்கு மிக முக்கியமான ஒரு அடையாளம். 2வது காரியம் அவள் செய்வது, அப்படி தூக்கி எறிந்து கால்களுக்கு முன்பாக போட்டு நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்று சொல்றார். ரத்தம் எதை குறிக்கிறது? லைஃபை குறிக்கிறது, ஜீவனை குறிக்கிறது. இன்ஃபர்மேஷனா புருஷன் என்று சொல்லி ஒரு ரிலேஷன்ஷிப்பை குறிக்கிறது. இன்றைக்கும் நம் மனவாட்டியா இருக்கிறோம், அவர் மனவாளனா இருக்கிறார். அவருக்கு முன்பாக நீங்களும் நானும் பா என்று நம் அழைக்கக்கூடும். ஆனால் அவர் வரும்பொழுது நம் மனவாட்டியா நம்மை பார்க்கிறார், அவர் மனவாளனா இருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவன் நமக்கு ஒரு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவனுடைய அடிப்படையில நம்ம ஆண்டவருக்காக தன் ஜீவனையே கொடுக்கிற ஒரு அன்பை எதிர்பார்க்கிறார். மனவாட்டி சுத்திகரிக்கப்பட்டவளா இருக்க வேண்டும். மனவாட்டி தன் புருஷனை சார்ந்து அன்பு செலுத்துகிறார்கள், தன் ஜீவனை ஒப்பு கொடுக்கப்பட்டவளா இருக்க வேண்டும். அதை தான் இருதயமாகி விருத்த சேதனத்தை ஆண்டவர் விரும்புகிறார். உங்கள் இருதயத்தை இன்றைக்கு விருத்த சேதனம் பண்ணி கொண்டு இந்த உடன்படிக்கையின் கல்லை மீண்டும் புதுப்பித்துக் கொண்டு உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிங்கள். காட் பிளஸ் யூ.